மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லை கிளிக் பண்ணுங்க மல்டி வீடியோ கண்டென்ட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க வெல்கம் டு காம்போ ஹெர்குலியஸ் டாப் கியர் எஸ் ஆர் ஒன் இந்த சைக்கிளோட அன்பாக்சிங் பார்ட் ஒன் வீடியோ ஐ கார்ட்லையும் கொடுத்திருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் கொடுத்திருக்கேன் மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க ஹெர்குலியஸ் டாப் கியர் எஸ் R1 செவன் ஆர் ஒன் சைக்கிள் இந்த சைக்கிளோட ரைடிங் ஏஜ் குரூப் பார்த்தோம்னா பிப்டீன் பிளஸ் வண்டியோட லுக்னு பார்த்தோம்னா நல்ல ப்ரீமியம் லுக்காக இருக்கு பிகாஸ் இதோட கலர் தான் மேட் பிளாக் பினிஷிங் சைக்கிளோட டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே டியூப் தான் வீல்ஸ் பொறுத்த வரைக்கும் அலாய் ரெண்டுமே இந்த சைக்கிளில் ஃப்ரண்ட்ல மட்டும் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க ஹெர்குலஸ் லோகோ பார்க்கும்போது போது டிரான்ஸ்ஃபார்மர் வர ஹெட்டு மாதிரியே இருக்கு இந்த சைக்கிள் வந்து ஸ்போர்க்ஸ்ல தான் பண்ணியிருக்காங்க வித்தவுட் ஸ்போக்ஸ்லயும் சைக்கிள் இருக்கு பட் ஸ்போக்ஸில் இருக்கிறது தான் நல்லது இந்த சைக்கிளில் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே வந்து டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க சீட் நல்லா காம்பாக்டா இருக்கு சீட்லேயும் வந்து ஹெர்குலஸ் அப்படின்றதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் வண்டியோட அந்த ஃப்ரேம்ஸ் அந்த பார்ஸ் எல்லாமே வந்து ஸ்டீலில் பண்ணிருக்காங்க நல்லாவே இருக்கு அதே மாதிரி கீர் ஷிஃப்டிங் அந்த ஸ்விச்சஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பேர்ட் டைப் ஹேண்டில் பார் ஒரு பறவை பறக்கும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்க ஹேண்டில் பார் இந்த சைக்கிளில் டுவெண்ட்டி ஒன் கியர்ஸ் இருக்குது கியர் டைப்புன்னு பார்த்தோம்னா ஃபயர் ஷிஃப்டர் அண்ட் தம் சிஃப்டர் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டு கியருமே வந்து பார்த்தோம்னா மைக்ரோ சிப்டர் தான் இந்த வியூவில் சைக்கிளோட சைன்ஸ் ப்ராக்கெட் அண்ட் கியர் ஷிஃப்டிங் ஒயர்ஸ் எல்லாமே கிளியராக தெரியும் சைக்கிளோட பெடல்ஸ் பொறுத்த வரைக்கும் நார்மல் தான் அதில் எந்த மாடிஃபிகேஷனும் இல்லை நான் அன்பாக்சிங்ல சொன்ன மாதிரி இந்த சைக்கிளுக்கு வந்து சென்டர் ஸ்டாண்ட்லாம் குடுத்துல ஒன்லி சைடு ஸ்டாண்ட் மட்டும்தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சைக்கிளோட மேஜரான மேஜரானே எல்லாம் ரைடிங் ரிவியூ பார்ப்போம் சைக்கிளோட ரைடிங் பொசிஷன் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு பிரண்ட்ல வந்து மூணு கியர் பேக்ல வந்து ஏழு கியர் ரெண்டையும் மல்டிபிளை பண்ண டுவெண்ட்டி ஒன் கியர்ஸ் கியர் ஆப்ரேஷன் பொறுத்த வரைக்கும் சைக்கிள் மூவிங்ல இருக்கும் போது தான் கியர் ஷிஃப்ட் பண்ண முடியும் நின்றுட்டு இருக்கிற சைக்கிள்ல கியர் ஷிஃப்ட் பண்ண முடியாது சைக்கிளோட ஃப்ரண்ட் தேர்டு கியர்லேருந்து பேக்கில் இருக்கக்கூடிய செவன்த் கியர் ஈக்குவலாக இருக்கும் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் கியர்லேருந்து பேக்கில் இருக்கக்கூடிய செவன்த் கியர் போகும்போது செயின் கிராஷ் செயினிங் ஆயிரும் அப்படி ஆகும்போது சைக்கிள் மூவ் ஆகும் எல்லாமே ஸ்மூத்தாக தான் இருக்கும் பட் அப்படி நம்ம கண்டிவாக பண்ணும்போது சைக்கிள் செயினோட லைஃப் வந்து கம்மி ஆகும்னு எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய தேர்ட் கியர் வந்து நல்லா ஹை ஸ்பீட் அதாவது நார்மலாக ஒரு சைக்கிள் நம்ம ஓட்டும் போது எவ்வளோ எஃபோர்ட் போடுவோமோ அந்த மாதிரி போடுற மாதிரி இருக்கும் செகண்ட் கீர் பொறுத்த வரைக்கும் நார்மலாக நம்ம ரோட்ஸில் ஓட்டுற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும் கீர் வந்து ஹில்ஸ் ஸ்லோப்பு அந்த மாதிரி இடங்கள்ல வந்து ஓட்டுறதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் இருந்தாலும் எகைன் மென்ஷன் பண்றேன் நார்மலாக நிற்கும் போது சைக்கிளில் வந்து கியர்ஸ் எதுவும் மாத்தாதீங்க கியர் சிஸ்டத்துல ப்ராப்ளம் வர சான்ஸ் இருக்கு ஹெர்குலஸ் டாப் கியர் எஸ் டுவெண்ட்டி செவன் ஆர் ஒன் மவுண்டன் சைக்கிள் டுவெண்ட்டி ஒன் இந்த சைக்கிள் பொறுத்த வரைக்கும் பிளிப்கார்ட்ல தான் ஆர்டர் பண்ணது இதோட ஆக்சுவல் பிரைஸ் பார்த்தோம்னா அரௌண்ட் தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் அதாவது பதிமூணாயிரத்தி ஐநூறு மேலே வருது நான் வாங்கும்போது ஸ்பெஷல் ஆஃபர் இருந்தது லெவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன்க்கு தான் நான் வாங்கினேன் இந்த சைக்கிளுக்கு இஎம்ஐ ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க நீங்கள் இஎம்ஐ ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா டீடைல்டா தெரிஞ்சிக்கலாம் இது வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் கிளிக் பண்ணி பை பண்ணிக்கலாம் அண்ட் இந்த சைக்கிள் பொறுத்த வரைக்கும் ஒரு சில எல்லாம் கொடுத்துருக்காங்க அது என்னன்றது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சைக்கிளோட ஃப்ரேம் அண்ட் ஃபோர்க் டூ இயர்ஸ் வாரண்டி சைன் வீல் ஃப்ரீ வீல் ஹப்சு ஆக்சில் பெடல் ரிம்மு சேடல் அண்ட் ஹேண்டில் பார் பார்த்தோம்னா ஒன் இயர் வாரண்டி டயர்ஸ் டியூப்ஸ் குரோமியம் பிளேட்டிங் சிக்ஸ் மந்த்ஸ் வாரண்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மறக்காம பண்ணுங்க லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க